ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகேஷ் மணி மெயின் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் யாருமே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துக்கு இருப்பில் ஏன்னா ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன், நம்ம போகிற வீடியோ தான் அப்புறம் உன்னோட விஷயம் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பக்கை பார்த்துக்குங்க. இது வந்து கீழேருந்து என்னோட க்ளோவல் வந்து கீழேருந்து இப்போ தெரியுதுன்னு பார்க்குறீங்க. கீழே ஒருத்தவே இருக்க எனிமி வந்து ஒரு ஆள் இருக்கான், அது கீழே இருக்குது. இது ஒரு சும்மா நாங்கள் போய் எடுத்தது தான் ஒரு பக்கு. இது பக்கு இல்லை, ஆப்போசிட் எனிமிக்கு நடந்த ஒரு பக்கு. புது மேப்பில் புது மேப் ஸ்டார்ட் ஆச்சுல, அப்போ வந்து இந்த பக் நடந்துச்சு. எல்லாருக்குமே இது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயந்தான். சரி, அடுத்து வந்துட்டு ஏன்டா பிகே மூணு நாள் வீடியோ போலயே அப்படின்னு கேட்பீங்க. கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் என்ன சொல்ல, வீடியோ கிடைக்கல, அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்ல முடியல, வீடியோ தான் கிடைக்கல. சரி, வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினோட பக் தான் பார்க்க போகிறோம். வேறு லெவலில் இருக்கும், ட்ரெயினிங் பக்ஸ் தான். இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு கன் எடுத்துகிட்டு வெறு வெறு வெறுன்னு போயிருங்க. அந்த ட்ரோன் இருக்கும் தெரியுமா, அந்த ட்ரோன்கிட்ட போயிருங்க. ட்ரோன்கிட்ட போய்ட்டு என்னடா பண்ணணும்னு கேட்பீங்க. அந்த ட்ரோன்கிட்ட போங்க. அங்கே போகணும்னு பக்கத்தில் போகணுமே ஸ்னாப் சாட்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆறு மார்க் வேணா போகிறேன், ஸ்னாப் சாட் அந்த கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு வேறு எதுவுமே பண்ண வேணாம். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஒரு இன்ட்டு பட்டன் இருக்கும், அப்படி இல்லைனா கீழே அந்த ஜாய்ஸ்டிக் இருக்குது தெரியுமா, கீழே இல்லை சைடில் எப்படியாவது போயிருங்க. சேம் டைம்னு சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட் போர்டும் அந்த ஸ்னாப் ஷாட்டும் சேம் டைமில் தொடணும். சேம் டைமில் தொடணும். தொட்டுட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துடுமே இப்படி வந்துடும். வெளியே வந்துடுமே இப்படியே ஸ்னாப் ஷாட் வந்து உங்கள் கூடையே வரும். இதுதான் பேசிக்கு தெரிஞ்சுது, அவ்வளோ. அப்புறம் என்ன பண்ணணும் போனால், இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டை வர சொல்லிடுங்க. அந்த அட்டாக்கிங்கில் இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டை வந்து இங்கே வந்து வர சொல்லிட்டு, இங்கே வந்து உங்கள்கிட்ட எமோட் இருக்கும், தைட எமோட்டு, கொரோனா எமோட்டு, சிஆர்7 கொரோனானா சிஆர7 வந்த எமோட்டெலாம் இருக்கும். அந்த எமோட்டை போட்டு மஜா பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்டு வந்து ப்ராங்க் பண்ண, எப்படா பண்ண இந்த எமோட் இருக்க, அவன் எப்படா வாங்கினான்னு கேட்பாங்க. வேறு லெவலில் இருக்கும், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து இங்கே தான் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்ம போய் அட்டாக் பண்ணுவோம் தெரியுமா, அந்த இடத்துல கூட போய் நம்ம போய் அமௌண்ட் போடலாம். வேறு லெவலில் இருக்கும், அவங்க ஃப்ரெண்டை வந்து ப்ராங்க் பண்ணலாம். இதுதான், இதை மட்டும் பேசிக் தெரிஞ்சிருக்கேன், இதுதான். அப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் அமௌண்ட் போட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வந்து கட் பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டு எப்போ இந்த அமௌண்ட்லாம் வாங்கணும்னு கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ. இந்த பக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரொம்ப இதே மாதிரி தான், நிறையா பக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. நம்ம சேனல் இன்னும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள், வேறு எதுவுமே கேட்கல. நம்ம போடுற எப்படி சொல்லலாம், நிறையா வீடியோ போடுறோம், அதுக்கான சப்ஸ்கிரைபர் கிடைக்கவே மாட்டேங்குது. எப்போடா 1K அடிப்போம்னு தெரில. சரி வாங்க, செகண்ட்ரிக்குள்ளே போயிடும், வளவலன்னு பேச வேணாம். செகண்ட்ரிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கன் ரீலோடு பண்ணுற மாதிரி, ஏதாவது ஒரு கன் ரீலோடு பண்ணுற மாதிரி. அப்படி என்னடா பக் இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்போது அப்படி ஒரு பக் இருக்குது. வாங்க, இந்த இடத்துல வந்துட்டு ரீலோடு அப்படியே மொதல் வந்து கன்னை ஷூட் பண்ணிட்டு ரீலோடு கன்னு மிச்சம் இது இருக்கணும், புல்லட் இல்லாமல் 0 பாயிண்டில் இருக்கும் தெரியுமா, அதை வச்சுருங்க. வச்சுன்னு என்னடா நடக்கும், அந்த வச்சுட்டு அந்த சிட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த சேர்கிட்ட வந்துட்டு சிட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் டக்குன்னு கொடுங்க. ரீலோடு பண்ணும்போது அப்படி என்னடா நடக்குதுன்னு கேட்பீங்க. வேணா ஸ்லோ மோஷனில் வேணா போடுறேன், அது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஜூமில் கூட போகிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். சிட் பண்ணிக்கிட்டே அந்த ரீலோடு பண்ணுறாங்க, பார்க்க ஒரு பக் மாதிரி தான் இருக்குது. வாங்க அடுத்த ட்ரிக்குள்ளே போகலாம். அடுத்த ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி, அந்த ட்ரிக்கு வந்து நிறையா வீடியோ, ஏன்னா அந்த ட்ரிக்கை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். ஏன்னா வந்து அந்த ட்ரிக்கு வந்து ரெண்டு மணி நேரம் அந்த ட்ரிக்கு எடுத்து, அந்த ரெண்டு மணி நேரம் அந்த ட்ரிக்கை மட்டும் எடுத்துருக்கோம். ஆனால் அது வந்து கஷ்டப்பட்டு தான் எடுத்துருக்கோம். அது வந்து உங்களுக்கு வந்து வெறும் 5 செகண்டில் 5 நிமிஷத்தில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், அதை மட்டும் பாருங்கள். அது ரொம்ப ஈஸி தான், ஃபீடாகவும் ஓட்டி விட்டுப்பையும் பாருங்கள். இப்போ வந்து அந்த ட்ரிக்குள்ளே எப்படின்னா, உங்கள் ஸ்னாப் சாட்டன் முதலே சொன்னே இருக்கும், அந்த ஸ்னாப் சாட்டன் வச்சு தான் நிறையா ட்ரிக் இருக்குது. அதை வந்து உங்கள் கையில் இங்கே வந்துடும், சோஷியல் ஜோனுக்குள்ளே வந்துடும், இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்றுமே இல்லை, இங்கே வந்துட்டு எனிமிக்கிட்ட அடி வாங்கணும். ஃபஸ்ட்டு போனோன்னே எனிமிக்கிட்ட அடி வாங்கிதுங்க. அந்த எனிமி உங்களை அடித்தாங்க தெரியுமா, அந்த எனிமி ஆறாச்சு கில் பண்ணணும். கில் பண்ணால் அந்தோட கில் பண்ணணும், அதை மட்டும் வச்சுக்கோங்க. கில் பண்ணிவிட்டு என்ன நடக்கும் பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன், அந்த வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போ ஒரு ஆளை கில் பண்ணிட்டான். கில் பண்ணனால அப்படியே மேலே இன்ட்டு பட்டன் இருக்கும், சாரி வெளியே போகிற பட்டன் இருக்கும், அந்த வெளியே போய்ட்டு இங்கே வந்துடுங்க. இங்கே போனோன்னா அந்த ஸ்னாப் சாட்டன் அப்படியே இருக்கும், ஓகேவா. ஸ்னாப் சாட் வந்து அப்படியே இருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்றுமே இல்லை, இதை வந்து நீங்கள் வந்து சோஷியல் ஜோனும் இல்லை, இங்கேயே பண்ணலாம். எப்படின்னு சொல்கிறேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். இப்போ வந்து நான் வீடியோ என்னடா டக்குனு வரமாட்டேங்குது, வீடியோ எடிட்டர் ஆ வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சுட்டு ஸ்னாப் சாட்டை கிளிக் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா கில் விழுகும், புரியும் நினைக்கிறேன்.
ஒரு அடி அடிச்சுட்டு ஸ்னாப் சாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இன்ட்டு கொடுத்தோம்டுவீங்க. இப்போ வந்து சோசியல் ஜோனுக்குள்ளே போகிறோம், அங்கே உங்களுக்கு காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். ஸ்னாப் சாட்டை கிளிக் பண்ணிட்டு எடுத்து விட்டால் உங்களுக்கு கில்லு உழுகும். அதை வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா, ஒரு ஷூட் சுட்டிட்டு ஸ்னாப் சாட்டை கிளிக் பண்ணிட்டு எடுத்து விட்டால் கில்லு உழுகிற மாதிரி இருக்கும், வேறு லெவலில். இதை வந்து நீங்கள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி நான் ஷார்ட் வீடியோவை போட்டுருந்து பார்த்துருப்பீங்க. இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு கட் பண்ணி அந்த ஸ்னாப் சாட்டை தொடரும்ல, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு மீதியெல்லாம் எடுத்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு டெஸ்டாட்டை செய்வீங்க, எப்புறா பண்ணேன்னு சத்தியமாக இந்த இடத்துல வந்து யாருமே கில் அடிக்க முடியாது, அதை தெரிஞ்சுக்க. இந்த பக்கு சூப்பரான பக்கு, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பக்கெலாம் நிறையா இருக்குது போகிறேன் நம்மளோட சேனலில். ட்ரைனிங் பக்கு இது வரைக்கும் நம்ம சேனலில் போடலை, அது யாருக்கும் அது தெரியுமா? இப்போ ஃபஸ்ட்டு டைம் போகிறோம், அடுத்த பக்கு பார்த்துருவோம். அடுத்த பக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மேலே நேராக போயிட்டு அந்த பாக்ஸிங் ரிங்கு இருக்குது தெரியுமா, அந்த பாக்ஸிங் ரிங்குக்கிட்ட போனமே ஜாயிண்ட் ஒரு பட்டன் இருக்கும், மேலே வந்து வெளியே போகிற ஒரு பட்டன் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டு ஒரு பட்டன், வெளியே போகிற ஒரு பட்டன். இதை வந்து சேம் டைமில் நான் ஸ்லோமோ சொல்ல போகிறேன், ஆரோ மார்க் வேணா போகிறேன். அது ரெண்டுமே சேம் டைமில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுமே உள்ளே போனோம் பாக்ஸிங் நீங்கள் ஒன்றுமே அந்த இது கன்ஃபேராக ஏதோ ஒன்று கேட்கும். அது கிளிக் பண்ணணுமே பின்னாடி வந்து அந்த எஃபர்ட் வந்து இங்கே வந்துடும். இது இங்கே மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நீங்கள் போய் அட்டாக் இங்கே போனீங்கன்னு வச்சுக்கோமே அந்த இடத்துலையுமே இருக்கும், வேறு லெவலில் இந்த பக்கு. இந்த பக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது வந்து உங்கள் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுமான்னு நினைக்கிறீங்க, அப்படியும் கிடையாது. உங்களோட ஃப்ரெண்டு எனிமி கண்ணுக்கும் தெரியும், உங்கள் ஃப்ரெண்டு கண்ணுக்கு தெரியும், மஜா பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் இதே ப்ரா பண்ணேன்னு உங்கள் ஃப்ரெண்டை வந்து ப்ராங்க் பண்ணலாம், வேறு லெவலில் இருக்கும் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்துருக்கு இந்த பக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவுமே கேட்க மாட்டேன், லைக்கை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுலாம் ஷேர் பண்ணிட்டு இந்த பக்கெலாம் இருக்குடா பாடுறான்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். நீங்கள் சொன்னால் உங்களுக்கு புரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம சொல்கிற வீடியோ பக்கெலாம் உங்களுக்கு புரியும், ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிளாக இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த பக்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கிவ்அவே வீடியோ போடலான் இருக்கோம். கிவ்அவே உங்களுக்கு வேணுமா வேணாமா? ஒரு கேரக்டர் கொடுக்கலாம்னு இருக்கோம், கேரக்டர் வீக்கு வீக்கு நடத்தலாம்னு இருக்கோம், கேரக்டரு க்ளா ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுக்கலான் இருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ வேணுமா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அடுத்த ட்ரிக்குள்ளே போகலாம். இந்த ட்ரிக்கு வந்து ரொம்ப கஷ்டமானது, இதுவும் வந்து ஒரு 2 மணி நேரம் எடுத்தது தான். இது ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டது, ஏன்னா அது அந்த போட்டது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துருக்கேன். இந்த வந்து ஷூட்டிங் ப்ராக்டிஸ்ன்னு இருக்கும், அதை வந்து அந்த இடத்துக்கு வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு டிக்கா கிரனட் எடுத்துகிட்டு இந்த ஓரத்தில் போடுங்க, 2 டிக்கா கிரனட் கரெக்டாக 2 டிக்கா கிரனட் போட்டு மேலே ஏறி உக்காந்துட்டு அந்த மினிமேக்ஸ் பண்ணிடுங்க. மினிமேக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காது. உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ இடி மாதிரி நடுங்க. திரும்ப இன்னொரு தடவை இதை வந்து நான் நிறையா தடவை பண்ணி பார்த்தேன், வரல. போனமே வந்துருமா கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது, வாய்ப்பு இல்லை ராஜா, எப்போயாவது தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் இதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்துடும். இதை வந்து இப்போ பாருங்கள், வரவே இல்லை, ரன் பட்டன் கொடுத்தனுமே அப்படியே அடுத்த செகண்டே வெளியே போய் பாருங்கள். வேறு லெவலில் பார்த்தா கடல் மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி வந்து அதர் சர்வில் போகிறோம். இப்போ தம்னையில் போட்ட மாதிரி அந்த இது வருது பாருங்கள். இது வந்து ஊடலை வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் ட்ரை அகைன் கொடுத்தாலே போதும். இது வந்து தம்னையில் போட்ட மாதிரியே இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஷாப் இருக்குது, அதில் வந்து ஏதாவது வாங்கிக்கிறோம், வெயிட் பண்ணுங்கள். என்ன வாங்குவோம்? ஒரு டைஸ் வாங்கிக்கிறோம், அப்புறம் வந்து ஃபயர் எல்லாத்தையும் கலந்து போட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு மஜா பண்ணுவோம், போய் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு அந்த மேப், இதை எப்படி நீங்கள் போகணும்னா அந்த மேப்பை பார்த்து தான் போக முடியும், நீங்களாம் போக முடியாது. ஏன்னா நடுவில் வந்து சேரு அந்த வழியெலாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் தெரியாது. அந்த மேப் வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிச்சு போகணும், வேறு வழியே இல்லை, வேறு வழியே கிடையாது. அந்த லேயர் வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களை, ஓகேவா? இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து அவ்வளோதான், இப்படி வந்தாலே போதும். இதை போயிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ரேஸ் வந்து நம்ம சர்வருக்கு கிடையாது, அதர் சர்வரில் போய் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதர் சர்வருக்கு இதை வந்துருச்சு, நம்ம சர்வர் இங்கே 6 ரூபாயே இந்த வண்டி வச்சு 6 ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன் நான் மனுஷன் தெரியல பாருங்கமே, சூப்பரில் வேறு லெவல் ப்ராங்க்கு. யார் எவன் என்னான்னு தெரியல. உங்கள் ஃப்ரெண்டை வேணா அங்கே போயிட்டு இப்படி வேணா ப்ராங்க் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்டை வந்துட்டு டே நீ இந்த இடத்துக்கு போடா, இந்த இடத்துல போயிட்டு நான் அந்த ஃபயர் ஒர்க்க போகிறேன்டா பாடுறா, எப்போ நீ இல்லாமல் எப்போ வரும்னு நான் அதை தேடுவாங்க. வேறு லெவலில் வரும், உங்கள் ஃப்ரெண்டை வந்து ப்ராங்க் பண்ணலாம். வேறு லெவலோட ட்ரிக்கு கூட வேணா, இதை வேணாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ இதை வச்சு எப்படிலாம் பண்ணலாம், ப்ராங்க் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். பக்கு பார்த்தாலே தெரியும் கடல் மாதிரி அப்படியே சூப்பராக இருக்கும் ப்ளூ கலரில். அவ்வளோ இது உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போகிறோம்.
எந்த சப்போர்ட்டும் இல்லை. இதுதான் சொல்லணும், நீங்கள் சப்போர்ட் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் இன்னும் வேணும். என்றைக்கு நம்ம 1K அடிக்க 50-60 வீடியோ போட்டோம், நம்ம சேனலில் 60 வீடியோ போட்டோம், 1K அடிக்கும் இல்லை, எல்லாமே 10 நிமிஷத்துக்கு மேலே தான் போட்டிருக்கோம். 1K எப்போ அடிக்க, நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்து அதிகமாக வந்துருச்சு. நம்ம சப்ஸ்கிரைப் கிட்டே சொல்கிறதுனா வாட்ச் ஹவர்ஸ் வந்து அதிகமாக வந்துருச்சு, அது எனக்கு தேவையில்லை. சப்ஸ்கிரைப் தான் தேவை, எனக்கு தேவை ஃப்ரெண்டு. சப்ஸ்கிரைப்ன்றது என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய நண்பர்கள் எல்லாமே அதான் எனக்கு தேவை, வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகேவா, லைக் கூட போட வேணாம், ஓன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுங்க. பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.